வருவாய்த்துறை சார்பில் நலத்திட்ட உதவி. கோவையில் வருவாய்த்துறை சார்பில் 111 பயனாளிகளுக்கு ரூபாய் 23,19,319 மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், செந்தில் பாலாஜி ஆகியோர் வழங்கினர். கோவை மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் தமிழ்நாடு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தலைமையிலும், தமிழ்நாடு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலையிலும் வருவாய்த்துறை அலுவலர்களுக்கான பணி ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தை தொடர்ந்து 34 பயனாளிகளுக்கு விலையில்லா வீட்டுமனை பட்டாவும், 51 பயனாளிகளுக்கு சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் உதவித்தொகையும், 11 பயனாளிகளுக்கு உழவர் நலத்துறை சார்பில் நலத்திட்ட உதவி உள்ளிட்ட பல்வேறு துறையின் கீழ் 111 பயனாளிகளுக்கு ரூபாய் 23,19,319 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். முன்னதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர்கள் மற்றும் கூடுதல் தலைமை செயலாளர் குமார் ஜெயந்த், வருவாய் ஆணையாளர் பிரபாகர், நில நிர்வாக ஆணையாளர் நாகராஜன், சமூக பாதுகாப்பு திட்ட ஆணையாளர் வெங்கடாச்சலம், வருவாய் நிர்வாகம் இணை ஆணையாளர் ஜான் லூயிஸ், மாவட்ட ஆட்சியர் சமீரன், திமுக மாநகர் மாவட்ட செயலாளர் நா கார்த்திக், வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்து ரவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா்.